ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனை கல்லூரி உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை மையப்படுத்துங்கள். நாம் வறுமைத்துடைய நாமத்தை மையப்படுத்தும் உச்சரிப்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக சோத்திரம். இந்த ஜூலை மாதத்தில் இந்த நான்காம் வாரத்தில் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக சோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே, நீ இஸ்ரேலை காக்கிற தெய்வம், உரோகதை தூவன் மறக்கக்கூடிய இரோப்பாவை காக்கிறவரே, எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக சோத்திரம். இந்த ஆன்லைன் ஆராதனை ஆரம்பத்தில் முடிவெடுப்பி கருதப்படாத பாடல்கள் செய்தியில்லாவற்றை ஆசிரியம், இதை பார்க்கிறவர்கள், இதை அவர்களோடு கலந்துமை ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய ஆசிரியப்பிறார், ஒவ்வொரு தேவையும் சந்தியும், பலவீனத்தோடு வியாதி எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் அரிசியங்கள் செய்யும். முக்கிய மகிமை தருகிறோம் இயேசு ஜெபிக்கிறதாக. வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசி கேட்கலாம். பத்தாம் சங்கீதம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சிததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவியிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவனதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனை சந்திப்பீரே, ஓ வரம் போய் என்ன
பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவன் என்னோட இருக்குது நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் அவர் நன்றி அப்பா நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் மொழி இதயத்தோடு உண்மை துதிப்பேன் உன்னதமானவரே Thank you.
சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். அகப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்குது போல் நீர் எங்களுக்கு இறங்குது தெய்வம். ஆண்டவரே எங்களுக்கு சோத்திரம். தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்வோம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நல்ல மையாமல் சோதரமிட்டார்.
ராஜா உண்மையுள்ளவன் என்று கருதி எங்களுக்கு ஊழியம் கொடுத்தவரே சொல்றேன். நன்றியோடு நீ துதிக்கிறோம். யூ ஆர் ஃபேத்ஃபுல் லார்ட். எங்கள் அழைத்தவர் நீ உண்மையுள்ளவன். யூ ஆர் மோர் தென் எனஃப் லார்ட். அபிரகாமை தனி மனிதனாய் அழைத்து நான் உனக்கு சொன்னதை செய்யவிடவும் நான் உன்னை கைவிடாதிருக்க என்று எவ்வளவு உண்மையாய் அபிரகாமை அடுத்து அவன் சந்ததியாக ஈசாக்கை ஆண்டவரே உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் நான் என்று நீர் ஆண்டவரே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆண்டவரே நீர் அவனுடைய உண்மையெல்லாம் நீ காத்திரம். அதே போல யாக்கோபுக்கு ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் நான் என்று சொல்லி சந்ததி சந்ததி ஐயோ த காட் ஆஃப் ஜெனரேஷன் ஆண்டவரே துதிக்கிறோம். எவ்வளோ ஆண்டவரே நாங்கள் மாறிப்போனாலும் நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி போனாலும் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நான் கர்த்தர் மாறாதன்னு சொன்னேன். துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கோ மடிந்து போயிருப்போம்.
கர்த்தாவே, நாள் எங்கேயோ போயிருப்போம், ஜனங்கள் உதாசனப்படுத்தும் பொழுது தற்கொலை பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீரே, கிருபையை கொடுத்திருக்கிறேனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால் இக்காலத்து பாடங்கள் இனி ஒரு மகிமை கூப்பிடத்தகச்சு தேவனே, அது சீக்கிரத்தில் நீங்களுடன் லேசான உபத்திரவும் மிகுந்த கனமகிமையும் உண்டாக்கும் ஆத்தும்படி ஆண்டவரே. இந்த ஆறாவது காலத்து வாழ்க்கையிலே படுகிற வேதனைகள், சரீர வேதனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் சீக்கிரத்திலே மாற்றி போடும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு தாமே தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார் சொல்லு. சீக்கிரம் வரும் ஆண்டவரே, அதி சீக்கிரமாய் வர மாட்டோம். உமோடு உடைகளை வைத்துக் கொள்ளும், உமோடு உடைகளை வைத்துக் கொள்ளும் சார். உண்மை துதிக்கிறோம், வழுவாத விடங்களை காக்கிறோம். மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசுமாய் எங்களை நிறுத்தக்கூடிய வல்லமுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்தவர், நீர் உண்மையவர், உமக்கு நன்றி சொல்கிறோம். கணத்தை விடுத்துக்கொள்ளும் இயேசுவன் ஜெபிக்கிறோம். இயேசுவையுமே மையப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்து மேல் இறக்கமாயிடும், ஊழியர்கள் மேல் இறக்கமாயிடும், விசுவாசிகள் குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும், சுகத்தை தாரும், உமக்கு மகிமை தரும். சபைக்கின்ற சொந்த இடத்தை கட்டிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கின்ற இடங்களை வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தாவீது எல்லாவற்றையும் சகோதரித்தது போல நாங்கள் சகோதரித்துக்கொள்ள கிருபைகளை தாரும், உமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அளிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நீங்கள் எந்த தேவையோடு இருக்கிறோம், அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறோம். இருதயத்தை திறந்து கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய இருதயங்களை திறந்து உங்களுடைய வார்த்தை அதிலே நீ வைப்பீராக, உன்னுடைய பிரசன்னத்தினால் நீரை மூடி கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நீ சிந்தையை சிதறடிக்கிற சகல சத்ருவின் பிரிவுகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். நீர் இந்த இடத்திலே மகிமை கடுவீராக, இயேசுவின் நாமத்திலே பிதாவே. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:1-6 நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தி நிறுத்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அது போல மோசேயை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவர். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். அடுத்த வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் அவருடைய வீடாய் இருப்போம். இந்த இடத்திலே ரெண்டு பேரை குறித்து இந்த எபிரேயர் எழுதின நிருபத்திலே நாம் அந்த ஆக்கியோன் எழுதுகின்றார். ஒன்று மோசேயை குறித்து, இன்னொன்று இயேசுவை குறித்து கம்பேர் பண்ணி எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் நிருபம் எழுதுகிறவர் எப்படி இயேசு எல்லாரிலும் மேன்மையானவர் என்று வெளிப்படுத்தி கொண்டு இருந்தபடினாலே இந்த ஒரு காரியத்திலும் மோசேயை விட எப்படி இயேசு மேன்மையானவர் என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் இருவரையும் குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் இருவரும் எப்படி இருந்தாங்கன்னா எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். மோசேயை பார்க்கும் பொழுது பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு எப்படி இருக்கிறாரா? வீட்டை உண்டு பண்ணின அவர் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாரா?
உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று நாம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், வீட்டெங்கிலும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபைக்கு உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்திலே வேலை ஸ்தலத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமே உண்மை உள்ளவனாக இருப்பதுதான். ஏனென்றால் இயேசு எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். இங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா, இயேசு குமாரனாயிருந்து உண்மை உள்ளவராயிருந்தார், மோசே பணிவிடைக்காரனாயிருந்து உண்மை உள்ளவனாய் இருந்தார். அதான் எபிரேயர் அந்த 3 அதிகாரத்திலே நாம் வாசித்த 2 காரியங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக செல்லப்பிள்ளையாக அவருடைய மடியிலே இருந்து இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவனாகிதான் அவர் உயர்த்தப்பட்டார். அப்படிப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து எப்படி தன்னுடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவராய் இருந்தார், இன்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? யோவான் 1:12 வாசிப்போம் என்றால், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் புத்திரராகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டியது எப்படி என்றால், பிள்ளைகளாய் இருந்து உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பிள்ளைகளாக மாறுவீர்கள். அதனால்தான் எபேசியர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவோடு உடன் சுதந்திர வாழிகளாக, ஹேஸ் அண்ட் ஜாயின்ட் ஹேஸ், உடன் சுதந்திர வாணிகளாக நாம் இருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை, மோசே பெறாத ஒரு சாக்கியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். என்ன சாக்கியம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய். நம்ம வீட்டுல நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை நமக்கு உண்மையா இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்போமா எதிர்பார்க்க மாட்டோமா? எல்லாவற்றிலும் என் பிள்ளை என்கிட்ட உண்மையா இருக்கு, தப்பு செய்தா கூட உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி எதிர்பார்க்கும் பொழுது உண்மையுள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கு கூட பாடணும், உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நம்மை அந்த தேவன் கர்த்தர் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர்ல பாக்குறோம், மனுஷருக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேறென்றும் ஒழுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், நாமும் அவருக்கு பிள்ளைகளாயிருந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உண்மை உள்ளவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? இந்த 2 சூழ்நிலை. அதே நேரத்துல மோசேயை பார்க்கும் பொழுது, மோசே அவருடைய தாசனாய், அவருடைய அடிமையாய் இருந்து, அவருடைய தாசனாய் இருந்து என்ன செய்தாரா? உண்மையாயிருந்தார். நமக்கு 2 பிரிவிலேஜும், 2 சாக்கியமும் இருக்கு. பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கிறோம், அதே நேரத்துல தாசர்களாகவும் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தாசர்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறாராம்? சிநேகிதரே என்று அழைக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு சாக்கியம் பாருங்க. இந்த தேவனுக்கு மோசே எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, 8:12 மோசையை குறித்து தவறாக பேசின அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதுதான் என்னன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது 7 வசனத்துல. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஏன் அவன் வீட்டில் எங்கிலும் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு மேல ஒரு வசனத்துல சொல்லிட்டு அப்புறம் 8 வசனத்தை சொல்றார். அதாவது அப்பொழுது 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன், என் வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் பேசுறாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் நான் தரிசனத்தில் தான் அவனுக்கு வெளிப்படுவேன், சொப்பனத்துல அவனோட பேசுவேன்.
ஆனா என் தாசராகிய மோசே சாதாரண தீர்க்கதரிசியை போலானவன் அல்ல, அதிலும் மேலானவன். எப்படி மேலானவன்? அவன் என்னமா, நான் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அங்க எப்படி மோசே உண்மை உள்ளவன், அவன் தாசனா இருந்து உண்மையா இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தான். இன்டிமசி வித் கிரைஸ்ட். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மகனாக, பிள்ளையாக, தாசனாக இருந்து உண்மையா இருக்கணும்னா நமக்கும் தேவனுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? எவ்வளவு நெருக்கத்துல மோசே போனதுனால ஆண்டவர் சொன்னா அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாச்சே. நம்மை பார்த்து தேவன் அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கல்ல, அப்படி தேவன் நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவனை குறித்து யாரோ பேசின உடனே தேவன் கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் மத்தியில இறங்கி வந்து ஜனங்கள்கிட்ட பேசுறாரு, ஏன் மோசைய போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவன் மற்றவர்களை போல அல்ல, அவனோட நான் முகமுகமாய் பேசுகிறேன், என்னோட நெருங்கிய உறவு வைத்திருக்கிறவன் அவன், அவனை நான் என்ன செய்ய, அவன் எனக்கு எப்பொழுதும் உண்மையா இருக்கான். நீங்க அவனை குறித்து என்ன பேசாதீங்க, தவறாக பேசாதீங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி, எப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் மோசேக்கு கிடைத்தது இல்ல? மூன்றாம் அதிகாரத்திலே இயேசு குமாரனாக உண்மையானவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. எப்படி பிதாவுக்கு குமாரனா அவர் உண்மையா இருந்தார்னா, அவர் எப்பொழுதும் என்னென்ன செய்தார், பிதாவோடு நெருங்கின ஐக்கியம். என் பிதா சொல்றதுதான் நான் சொல்றேன், என் பிதா செய்யறதான் நான் செய்வேன், அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் நாம் மோசேயை போல, இயேசுவை போல வீடெங்கிலும் எப்படி இருப்போம், உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மையா இருக்கணும்னு வாஞ்சிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வாஞ்ச முதலாவது வந்தோ, நான் என் தேவனோட ரொம்ப ஐக்கியமாக வேண்டும். இரண்டாவது ஒருவர் உண்மை உள்ளவராய் இருந்ததை பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்கலாம், நெகேமியா 9 அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்றது 7 வசனத்துல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய வார்த்தைகளை உடன்படிக்கை பண்ணது மாத்திரம் அல்ல, உன்னுடைய வார்த்தையை நீ நிறைவேற்றினே நீ நீதி. ஆபிரகாமை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கின்ற சாட்சி, ஆபிரகாம் உமக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். எப்படி இருந்தான், எப்படி அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ரொம்ப நாள குழந்தை பிறக்கல. அப்போ ஆதியாகமம் 15 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். தேவன் அவனை சந்திக்கிறார். அப்ப சொல்ற, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகின்றேன். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாக்கி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அப்ப அவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு சொத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கு, இவைகளெல்லாம் ஆள போகிறது என்னுடைய ஊழியக்காரனாகி எலியேசர் தானே, எனக்கென்று ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு உன் கற்ப பிறப்பு தான் உன்னுடைய சந்ததியாக வருவான். அந்த வசனம் சுதந்திரவாளி 3 வசனத்துல இருக்கு. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, யாரோ பிறந்தவனுக்கு என் வீட்டுல பிறந்தவன் தான் சுதந்திரவாளியாய் இருக்கின்றான். அப்போ ஆண்டர் 4 வசன கடைசியில சொல்றாரு, உன் கற்ப பிறப்பாய் இருப்பதனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஆண்டர் மறுபடியும் அவனை என்கரேஜ் பண்றார், உற்சாகப்படுத்துகிறார்,
இப்ப உண்மையுள்ளவன் அர்த்த வசனம் வாசிக்கலாம். அவன் ஆறாம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஏன் ஆபிரகாம் உண்மை உள்ளவனாக இருக்க முடிந்ததென்றால், அவன் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிக்கிறவனாய் இருந்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். விசுவாசித்ததினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். எபிரேயர் 11 இதே காரியத்தை நான் பார்த்தேன். விசுவாசத்தினாலே அவன் என்னவாக்கப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கிய குணம் இருந்தது. ஆதியாகமம் 22 முதல் 3 வசனங்கள், 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஏகசுதனும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாய், நீ ஒரு குமாரனை பெற்றுக் கொண்டாய், நீ அதே குமாரனை கொண்டு போய் என்ன செய், பலியாக செலுத்து. அவன் அப்படியே செய்கிறான். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 9 வசனத்துல வருது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் ஈசா குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, கட்டுவோமா நம்ம எல்லாம், அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். படுக்க வைக்கும் பொழுது அவன் ஓடி வந்துடக்கூடாது என்பதற்காக ஆடுகள் எல்லாம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி ஒப்பு கொடுப்பாங்களோ அதே மெத்தட்ல ஈசாக்கை அவன் ஒப்பு கொடுக்க அந்த இடத்திலே கிடத்துகின்றான். எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கீழ்ப்படிதலை நான். அப்பொழுது அவன் பிள்ளையான், 12 வசனம் வாசிக்கிறேன், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கேன். நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனான், கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு பயந்தவனானான். இது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை குறித்து சொல்லும் பொழுது உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களா இருக்கும், எப்படி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே விதமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது என்ன, உண்மை. அந்த உண்மை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும், நமக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் ஒருவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசித்தாதான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். விசுவாசிப்பது ரொம்ப ஈஸி, கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும். விசுவாசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா, நம்ம தேவனால் கூடும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு ஈஸியர். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா அது நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறதுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், கீழ்ப்படிதலினாலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். மரியாள் சொல்லலையா, நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கிறது. அந்த சூழ்நிலையில அவ அதை சொல்றது எவ்வளவு கடினம்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பட் ஷி டிட் இட், அவ அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த கஷ்டத்தை அவள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினாள். அல்லேலூயா. அதனால இப்படி நம்ம நிறைய பேரை பார்த்துட்டே போகலாம். அடுத்தபடியாக தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது 1 22:14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அகிமலேக்கு என்று ஒரு ஆசாரியர், அவனிடத்தில் தான் போய் தாவீது அப்பங்களையும் பட்டயத்தையும் வாங்கி கொண்டு போகிறான். அதை சவுலுக்கு ஒருவன் தோவேக்கு, என் ஆசாரியனாகிய தோவேக்கு அதை அறிவித்ததினாலே அவனை அழைத்து அனுப்புகிறார்கள். அப்போ அந்த அகிமலேக்கு வந்து
ராஜாவினிடத்திலே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அது வாசிக்கலாம், 2 Samuel 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரத்யுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன், ராஜாவின் கட்டளைப்படி செய்கிற உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அகிமெலேக்கு சொல்லுகிறான், நான் அவனை வந்து ஏதோ உம்முடைய விரோதி என்று அறிந்து நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவன் பட்டயத்தை கொடுத்த அப்பத்தை கொடுத்த, ஆனா அவன் உமக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் என்பதனால்தான் நான் தாவீதுக்கு பட்டயத்தையும் அப்பத்தையும் கொடுத்தேன் என்று அந்த இடத்திலே சொல்லு. உமக்கு மருமகனாச்சே, ரொம்ப கனம் பெற்றவனாச்சே, நீ சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறவன், உமக்கு உண்மையா இருக்கிறானே. நாமும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, நாம் வேலை செய்கிற இடங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக. இந்த சாட்சி நமக்கு கிடைக்குமா, ஐயோ உங்க கம்பெனியில அவங்க வேலை செய்யறாங்களே அவங்க ரொம்ப உண்மை உள்ளவங்க அப்படின்னு யாராவது உங்களை பற்றி சொல்ல முடியுமா? இல்ல ஊழியத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும்ல, என்ன செய்கிறோமோ அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக. அவன் வந்து உண்மை உள்ளவனாக இருக்கிறான்ட்டு பார்க்கும் பொழுது சவுல் வந்து அவனுக்கு ஒரு நல்ல லீடர் கிடையாது, நல்ல பாஸ் கிடையாது, நல்ல எஜமான் கிடையாது. அவனுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கோ, அவனை மியூசிக் வாசிக்க வச்சுட்டு கொலை செய்யணும்னு யோசித்தவன், அவனை எல்லா விதத்திலும் அவன் எப்படியாவது மறித்து போவான் என்று சொல்லி என் மகளுக்கு திருமணம் பண்ணணும்னா பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களை கொண்டு வரணும்னு அவனை சேலஞ்ச் பண்ணுவன். இல்ல அவனுக்கு எப்பொழுதுமே இவன் எப்ப அழிவான் காத்து கொண்டிருந்த ஒரு எஜமான் தான் தாவீதுக்கு இருந்தான். ஆனால் தாவீது அப்படிப்பட்ட எஜமானுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க எவ்வளவுதான் தவறு செய்யட்டும், அவங்க எப்படிதான் நம்மளை நடத்தட்டும், நாம் யாருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக. தேவன் உண்மை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார், இந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறார், இந்த வீட்டிலே வைத்திருக்கிறார், இந்த வேலையிலே வைத்திருக்கிறார். நான் என் பாஸ்க்கு உண்மையாக இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கும் பொழுது எந்த எஜமான் உங்களுக்கு விரோதமா எழும்பினாரோ அவரை தள்ளிவிட்டு உங்களையே எஜமானாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் சொல்லுகிறார், உண்மையுள்ள உக்கரான காரணாய் இருங்கள் என்று. பவுல் தீமோத்தேயுவை சொல்லுகிறார், என்னுடைய உண்மை உத்தம குமாரன், மை ஃபேத்ஃபுல் சன் அப்படின்னு சொல்றத நாம் பார்க்கின்றோம். அதே போல தீகிக்கு என்கிறதனை குறித்து வாசிக்கும் பொழுதும் உண்மையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பாப்பிரா என்பவனை குறித்து வாசிக்கும் பொழுதும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். இப்படி நிறைய குணேசிமோ இவங்களை எல்லாரை குறித்தும் வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொருவரையும் குறித்து பவுல் சொல்லும் பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் ஆசீர்வாதமாக மாறினார்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று பார்த்தது போல நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, நம்முடைய எஜமான்களுக்கு உண்மை உள்ளவர்களாக, பவுலை போல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உக்கிரானத்துவத்திலே உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வதாக. நம்முடைய வேலை, குடும்பம், ஊழியம், தேவன் எல்லா காரியங்களிலும் நாம் உண்மையா இருக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் சாட்சியுள்ள ஜீவன், உண்மையுள்ள மனுஷனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உண்மையுள்ள மனுஷனுக்காக தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஆனா நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்ததென உண்மை உண்மையா இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும், அவரோட நெருங்கி வரணும், விசுவாசத்தோட இருக்கணும், கீழ்ப்படிகள் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்முடைய நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கணும். அது மாத்திரமல்ல, நாம் செய்கிற ஊழியங்களை உண்மையாய் தேவனுக்காக செய்ய வேண்டும். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக.
வைத்து புதுச்சியும் ஆபரகமை போல தாவிது போல நம்ம ஒரு தீகைக்கு போல நான் முன்னேற்க திமுத்திற்கு பவுல் சொன்னது போல நான் முன்னேற்கேன். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்திரையா, நன்றி ராஜா.
என்னோடு சேர்ந்து ஆராதித்த கத்துடைய வார்த்தையை கேட்ட அந்த துடித்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்ட வசனத்திற்கும் அந்த ஒரு சத்திய வார்த்தைகளுக்கும் இந்த வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க கத்தர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த வாரங்களை நாங்கள் அதை சரியாய் செய்ய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் ஒரு ஊழியக்காரன், உண்மையில் ஆண்டவரே ஒரு வேலைக்காரன் என்கிற பிள்ளை என்கிற அந்த பெயரை வாங்க கத்தர் கிருபை தாரும். இந்த கிராமத்துக்கு மகிமையாய் இந்த வாழ்க்கையில இந்த வீட்டிலே ஊழிய வேலை ஸ்தலத்திலே ஊழியர்களிலே சபையிலே நாங்கள் உண்மையை வெளிப்படுத்த கொடுக்கப்படுகிற பொறுப்புகளிலே அந்த உண்மையிலவர்களாய் காணப்பட கொடுக்கப்பட்ட பணங்களிலே உண்மையிலவர்களாய் காணப்பட தேவனை வழி நடத்த முடியாய் என்னுடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதியும் பொருட்படுத்துக்கொள்ளும். எல்லா சபையுடைய தேவைகளையும் ஊழியருடைய தேவைகள் விசுவாசி தேவனை கத்தர் சந்திக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமே. சொல்வோம். என் ஆத்துமாவே கத்தரை சோதரி, என் மூலமடி பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவை கத்தரை சோதரி. கத்தரா இயேசுவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தோட ஐக்கியம் ஆசிரம் எடுத்து நம்மளோட வருக மட்டும் ஆசிரியர் காப்பாராக. ஆமீன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசிரியமாயிருக்கு என்று விசுவாசிக்கிறோம். கத்த நிச்சயம் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிரியத்து சுகத்தோடு பலத்தோடு காத்துக் கொள்வாராக. காட் பிளஸ் யூ.